யாரோ உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. அவர் என் கூட இருக்கிறார். போனவங்க எல்லாம் வருவாங்க. வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வேண்டியவங்களா மாறிடுவீங்க. கடவுள் வந்து ஒரு கொள்கையோ ஒரு மதத்தையோ உங்களுக்கு கொடுக்கலங்க. உங்களோடு இருக்கும் தன் மகனை கொடுத்தார். God gave his only begotten son Jesus. Hallelujah. நாம் ஒரு மதத்தை பெறவில்லை. நம்மை நேசிக்கும் ஒரு நபரை பெற்றிருக்கிறோம். Hallelujah. We are not getting some principles. We are getting a person. His name is Jesus Christ. Amen. ஒரு நபரை தேவன் நமக்காக கொடுத்தார். Hallelujah. கடவுள் கொள்கையை கொடுக்கல, கடவுள் கோட்பாடை கொடுக்கல, கடவுள் குமாரனை கொடுத்தார். Hallelujah. உங்களை நேசித்தபடியால் அவர் நேசித்த ஒன்றை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க மேல வச்ச அன்பினால், என் மேல வச்ச அன்பினால் அவரிடத்தில் இருந்த சிறந்ததை தூக்கி உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மிகப்பெரிய ஒன்றை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அந்த மிகப்பெரியதற்கு பெயர் இயேசு. இயேசுவை நீங்கள் உடையவர்கள் என்றால் மிகப்பெரிய காரியத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் ஜீசஸ், I have everything. Come on, say, I have Jesus. I have everything. எனக்கு இயேசு இருக்கிறார் என்றால் எல்லாம் இருக்கிறது. மீண்டும் சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார் என்றால் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் எல்லாம். அவரையே நான் பெற்றுட்டேன்னா, அவரையே கொடுத்துட்டார்னா, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? I tell you, you have Jesus. ஏற்கனவே மாபெரும் பரிசை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த பரிசுக்கு பெயர் இயேசு. அதனால் அந்த நபர் உங்களோடு அவர் சொன்னார், அந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை என்ன? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எல்லா நாளும் நான் உங்க கூடவே இருப்பேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதுமே இல்லை. உங்க வாழ்க்கையின் சூழமையிலே உங்களோடு கூட பயணிக்கிற ஒரு தேவன். எப்படி போட்டிருக்கு பாருங்க, காசு பணம் இல்லாம, அட்ரஸ் இல்லாம, காசு இல்லாம, தனிமையா நீங்க இருக்கும்போது யாருக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் உங்களை பாக்குறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை பாக்குறாரு. காசு இல்லை, பணம் இல்லை, ஒரு முகவரி இல்லை, யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது அவர் உங்க கூட இருக்கிறாருங்க. இதை முதல்ல நம்புங்க. யாரோ உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. அவர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருந்தா போனவங்கலாம் வருவாங்க. ஆமென். போனவங்கலாம் வருவாங்க. வேண்டாம்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வேண்டியவங்களா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை வேண்டான்னு சொல்லி உங்களை விடும்போது அவர் உங்க கூட இருக்கிறாருங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அவர் உங்க கூட நிக்கிறதுனால கொஞ்ச நாள்ல நீங்க கட கடன்னு பெருசாயிடுவீங்க. அப்புறம் பார்த்தா அந்த வேண்டானவங்க எல்லாம் எனக்கு தெரியும் அவரை அப்படின்னு வந்துருவாங்க. பிரதரை எனக்கு அப்பவுமே தெரியும் அப்படின்னு வருவாங்க. அந்த அக்காவை எனக்கு அப்பவுமே தெரியும்னு வருவாங்க. ஆமாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால பயப்படாதீங்க. மனுஷங்கள் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்கள், உங்களை புறக்கணித்தது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் எதுவும் இல்லாத போது என் கூட இருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அந்த ஆறுதலில், அந்த தேர்தலில் வளர ஆரம்பிங்க. மற்ற காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிங்க. ஏன்னா